நமசிவாயம். பௌர்ணமிக்கு எல்லோரும் எந்திரங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த இதே ஏற்கனவே ஓடும் பலமுறை நீங்கள் வந்து மாதிரி பௌர்ணமி விஷயத்திற்காக எந்திரமும் வேறு விஷயத்திற்காக எந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த எந்திரங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். எந்திரங்கள் என்றால் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பொதுவாக வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து பலர் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஐம்பூத எந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்ற விஷயத்தை தான் முக்கியமாக பார்ப்போம். எந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் உண்டு பண்ண போயிருதுங்கிறத தெரிந்து கொள்வதற்காக. இதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த எந்திரங்கள் அப்படின்னா வந்து நத்திங் பட் அ மிஷின். இப்போ நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து ஓட வைக்கிறது, ஏதாவது ஒரு ஓடாத ஒரு விஷயம் இருக்கிறது அதை உடனடியாக ஓட வைப்பதுங்கிறத வந்து நம்ம இயந்திரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்லோவா போயிட்டு இருக்கிறத வந்து இயந்திரம். அதாவது நம்ம வந்து சாதாரணமா நம்ம வந்து நடந்து போறதுக்கும் ஒரு சைக்கிள்ல போறதுக்கும் ஒரு ஸ்கூட்டர் அல்லது வந்து ஒரு ஃபிளைட்ல போறதுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு உண்டான வித்தியாசம் அப்படின்றதுதான். அப்ப அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் தான் இந்த இயந்திரம் அப்படின்றதை மிஷின் மாதிரி நம்ம வந்து ஓட வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு. அப்ப அந்த இயந்திரங்கள்ல வந்து என்ன பஞ்சபூத இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு விதமான எந்திரங்கள் இருக்கிறது. இப்போ பொதுவாக வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுத்து கொண்டிருந்த போது எப்படின்னா, எல்லாருமே ஒரு பேக்கேஜா இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி ஒரு மாதிரி எந்திரங்கள் ஏதாவது கேட்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, முதல்ல ஆரம்பத்தில் அவங்க வந்து சொல்லும்போது ஒரு விஷயங்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அப்படியே வந்து என்னோட பிசினஸுக்கும் சரியாகணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன் அதுவும் திரும்ப வரணும், இது வந்து பிசினஸ் வந்து கொஞ்சம் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஸோ அதுக்கும் எனக்கு வந்து பணம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கொடுக்கும்போதே வந்து ஐந்து விஷயங்களுக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி, அதாவது பல்வேறு விதங்களில் அந்த பஞ்சபூதம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தோம்னா வந்து காற்றில் ஆடக்கூடியது. அந்த காற்றில் ஆடக்கூடியது அப்படின்றது பல்வேறு வகையான ஒரு விஷயங்களை ஒரு காற்று சக்தியின் மூலமாக அந்த பஞ்சபூதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது வந்து காற்று அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காகவும் நம்ம வந்து ஆகாயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் இரண்டுக்குமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னாக்கா வந்து மண்ணில் புதைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியும் நீரில் புதைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி, அதாவது பன்னீரில் புதைச்சு வைக்கிற மாதிரியோ அல்லது தண்ணீரில் புதைத்து வைக்கக்கூடியதோ அந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணீர் கிடையாது ஆக்சுவலாக பன்னீரில் தான் கொடுப்போம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து வந்திருக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்தோம்னா பெரும் கஷ்டம் அப்படின்ற, அதாவது சொத்தை ஏமாத்தி வாங்குறது, தொழில யாராவது ஏமாத்திட்டு போய்விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தொல்லைகள், அதாவது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பெரும் கஷ்டம் அப்படின்னா தாங்கவே முடியல ஒரு எதிரிகள் ரீதியான தொல்லைகள். இப்ப ஏதாவது ஒரு பர்சன் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஏதாவது ஒரு ரீதியாக தொல்லை பண்ணி கொண்டிருக்கிறார், அதாவது மறைமுகமாக மறைமுறமாகவும் தொல்லை பண்ணி கொண்டிருக்கா, அல்லது செய்வினை ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு. எனக்கு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா அந்த கொங்கு மாவட்டம் அப்புறம் இந்த பக்கம் அந்த வேலூர் சைடில் இருக்கிறவங்களோட எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர்கள் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதே மாதிரி பெங்களூரோடைய ஒரு பார்டர் ஏரியாலெல்லாம் கூட நிறைய அந்த ஹொசூர் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட இந்த மாதிரியான நிறைய நபர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஏதாவது ஒன்று ஒன்று வந்துருச்சுன்னு ஒன்று விலகிடுச்சுன்னு போனோம்னா ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு ரொம்ப நம்மளை வந்து ஏதாவது துன்பப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து அக்னியில் இருக்கக்கூடிய எந்திரம் அப்படின்றது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியது, அதாவது அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே சூடு வச்சா அங்கே ஏரியா அங்கே இங்கே வந்து பத்த வச்சா அங்கே சூடு இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இதுக்கு வந்து இந்த எந்திரத்தினை வந்து ஒவ்வொரு எந்திரங்களுக்குமே ஒவ்வொரு தன்மைகள் இருக்கின. அப்போ அந்த மாதிரியான இந்த மாதிரியான எந்திரங்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு சூடு செய்யக்கூடியவை அப்படின்ற மாதிரி. இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சிறிது மண் போட்டு, அதாவது ஒரு மண் சட்டியிலே ஒரு மண்ணை போட்டு அந்த ஒரு எந்திரத்தினை வைத்து அந்த எந்திரத்திற்கு வந்து சிறிது சூடு கொடுத்து கொண்டு வருவார்கள். ஸோ அதை நம்ம வந்து செய்ய சொல்லுவோம், அதை வந்து செய்து கொண்டிருப்பார்கள். இந்த சூடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே பற்ற வச்சா அங்கே சூடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அந்த சூடுங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படின்றது வந்து அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ வேறு ஏதாவது ஒரு தீங்கிழைத்தோ எதிரிகள் வந்து மாண்டு விடுவார்கள் இந்த மாதிரியான வந்து வைல்ட் இமேஜினேஷன்லாம் தேவையே கிடையாது, அந்த மாதிரியான விஷயம் இருக்காது. இது எப்படி இருக்கும்னா, அந்த எதிராளிக்கு வந்து ஏதாவது ஒரு தவறே திறந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட விலகி தானா விலகி போயிடுவாங்க. அவர்களுக்கு அது உள்ளே வந்து குறுகுறுக்க ஆரம்பித்து விடும், உள்ளே வந்து அந்த அனல் தகிக்க ஆரம்பித்து விடும், நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது அப்படின்னு நம்ம மேல் ஒரு பயம் ஏற்பட்டு விடும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக இந்த மாதிரியான ஒரு அக்னி சார்ந்த ஒரு எந்திரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிற ஒரு எந்திரங்கள் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எந்திரங்கள்லயே இந்த மாதிரியான ஒரு எதிரி ரீதியாக அல்லது ரொம்ப ஒரு ஆழ்ந்த கஷ்டங்கள், ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு நபர்னால கஷ்டம், அதாவது நம்மளுக்கு வந்து செல்ஃப் நம்மளா வந்து செல்ஃப் இன்க்ளைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்படுத்தி கொண்ட கஷ்டம், அதாவது நம்ம ஏற்படுத்தி கொண்ட கஷ்டம் அப்படின்னு நம்ம கடன் வாங்குறோம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்றோம், அந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல்
எதிராளி வந்து நம்மை வந்து துன்பப்படுத்துகிறார் ஏதோ ஒரு ரூபத்திலே, அந்த நபர் ஆஃப் ஆனா போது நம்ம வந்து நல்லபடியா இருக்கலாம் நம்ம வாழ்நாளிலே அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வந்து யூஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அதன் நிலை அறிந்து அந்தந்த விஷயத்தை அறிந்து தாந்திரிக முறையில் கொடுத்தால் அதற்கு உண்டான ஒரு பலன் இருக்கும். எந்த ஒரு எந்திரத்தையுமே வந்து நம்ம வந்து ஜென்ரலா வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலா நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு தெய்வீக எந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மகாலட்சுமி எந்திரம் இந்த மாதிரி குபேர எந்திரம் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். நம்ம கூட நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக வருவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தரிய லகரி எந்திரம் கொடுக்கலாம், வியாபாரம் நல்லா பண்ணணும்னா சிவசம்புவராகி அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் அது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை தவிர்த்து வெவ்வேறு விதமான ப்ராப்ளங்கள் வேற நபர்களால ப்ராப்ளம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ப்ராப்ளத்திலே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எதுவும் வந்து நம்மளை அழியணும்னு நினைக்கல, ஆனா நம்மளை வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே அவர்கள் நம்ம சொல் பேச்சு கேட்காமல் ஏதாவது ஒரு தொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தன்னிஷ்டியாக நினைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவரவர்களுக்கு வைத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான அதாவது வீடுல சுபிச்சம் வரணும் வீடுக்குள்ள ஏதாவது ஒரு துர்சக்தி அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு எந்திரம் அப்படின்ற மாதிரியும், இந்த மாதிரி எதிராளிகளால் நம்மை அழிக்க துடிப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அதை வந்து அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு திருப்பி செலுத்த அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு கெடுதி நமக்கு செய்திருக்கிறார்களோ அந்த கெடுதி அவர்களுக்கு திரும்ப செல்ல அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு அக்னி எந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே வேலை செய்யும். அது பொதுவாக பலர் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க, ரெகுலரா கேட்டு இருந்தாங்க, நம்ம பிளாக்லயும் கமெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா வாட்ஸ்அப் இதுல எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது வந்து இந்த ஐம்பூத எந்திரங்களை பத்தி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சோ பொதுவாகவே வந்து எந்திரங்களை பத்தி நம்ம வந்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எந்திரங்கள் இருக்கிறது, பல்வேறு வகையில வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதுலதான் ஒரு சில எந்திரங்கள் வந்து நமக்கு நாமே செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்திரங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு நான் வந்து அந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரியான முறையிலே கொடுத்துள்ளேன். பொதுவாக உங்களுக்கு இந்த ஐம்பது எந்திரங்களை பற்றிய ஒரு விளக்கம் வந்து புரிந்திருக்குமே என்று நம்புகிறேன். நமஸ்கார்.